அந்த காலத்தில் மூக்குத்தி போடுவோம். இந்த காலத்தில் மூக்குத்தி போடுறது அநாகரிகம் என்று கழித்து விட்டோம். மூக்குத்தி போட்டோம்னா அதிலும் தமிழ்நாட்டு பெண்கள் வலது பக்கத்து மூக்குத்தி போடுவார்கள், வலது பக்கத்து மூக்குத்தியை குத்துவார்கள். ரெண்டு பக்கமும் மதுரை மீனாட்சி மாதிரி, கண்ணகி மாதிரி ரெண்டு பக்கம் மூக்கு குத்துறதுங்கிறது என்பது நம்மளுடைய தமிழ்நாடு பழக்கம். இருந்தாலும் கூட கொஞ்சம் மருவி வலது பக்கம் மூக்குத்தி மட்டும் குத்தினா போதும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதுவும் ஒரு அறிவியல் நுட்பம் தான். ஏன் தெரியுமா, பெண்களுக்கு பக்கவாதம் வருகிறது என்றால் இடது பக்கம் தான் அதிகமாக வரும். ஏன்னா பக்கவாதம் வருகிறது என்றால் இடது பக்கம் தான் வரும். அதற்காக அதை தூண்டி விடுவதற்காக வலது பக்கத்து மூக்குத்தியை மூக்குத்தி போடுவார்கள். இது ஒரு ஆக்டிவேட்டிங் மவுசு, ஒரு மவுசு. அப்படி இது ஒரு மூக்குத்தி போட்டிருந்தோமேயானால் அது மூளையின் நரம்பினை தூண்டி கொண்டே இருக்குமேயானால் நமக்கு இந்த பக்கவாதம் என்பது வராது என்பதற்காகத்தான் மூக்குத்தி. அது ஒரு ஆர்னமெண்ட் அல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது ஒரு ஆர்னமெண்ட்டு என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம், நகை என்று இல்லை. அது ஒரு மூளையை தூண்டிவிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த காலத்தில் பிள்ளாக்கை என்று இந்த இடத்துல தொங்குவது போல் ஒன்று பழங்கால சினிமாவை பார்க்கலாம், அதில் தொங்கும். இதெல்லாம் தொங்க விடுவது எதுக்காக, மூக்கு நரம்புகளை தூண்டி விடுவதற்காக ஏற்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள். இந்த மூக்கு நரம்பை தூண்டி விட்டோம்னா சளி பிடிக்காது, சளி ஒழுகாது. உள்ளுக்குள்ளே உள்ள சைனஸ் என்று சொல்ல கபாலம், கபாலத்திலே சளி தேங்காது. இவைகளெல்லாம் மூக்கு நரம்பு வேலை செய்தானால் நம்மளுடைய உணர்வு, நல்ல உணர்வு நிரந்தரமாக நம்மிடம் விட்டு போகாமல் நிரந்தரமாக நம்மளிடம் குடியிருக்கும். ஆகவே மூக்கு நரம்பு தூண்டி விட்டுட்டோம். காது நரம்பு, இப்பொழுது கூட மூன்றாவதாக பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு, மூன்றாவதாக பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு மூக்குத்தி குத்துவோம். ஏன் தெரியுமா, மூன்றாவதாக பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் ஒரு சாமுத்திரிக லட்சணம் பிரகாரம் நுரையீரல் வீக்னஸ் இருக்கும். நுரையீரல் வீக், இப்போது நமக்கு இருதயம் வீக்காக இருக்குது, கல்லீரல் வீக்காக இருக்குது, நுரையீரல் வீக்காக இருக்குது, கிட்னியாக வீக்காக இருக்குது. இப்போது ஒரு கரும்பு வயலில் தண்ணி பாய்ச்சிரும், தண்ணீர் பாய்ச்சும் போது எந்த இடத்துல அந்த பார் உடச்சிக்குது, ஏதோ எந்த இடத்துல எந்த பார் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல தண்ணி உடச்சிக்கிட்டு போகும். அதுபோல் நம் உடம்பு என்ன தான் நல்ல முறையில் இருந்தாலும் கூட அதுக்கு அந்தந்த அந்தந்த உறுப்புகள் சிலதுகள் வீக்காக இருக்கும் பொழுது அந்த வீக்குக்கு தக்கபடி நோய் அறிகுறியை வெளியே காட்டும். அப்போ மூன்றாவதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நுரையீரல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதாக அந்த காலத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு மூக்குத்தி குத்துவது ஒரு பழக்கமாக இருந்தது ஆண்களுக்கு உட்பட. நான்காவதாக கண்ணுக்கு எப்போதுமே ஒரு தூங்கி எழுந்திரிச்சோன்னா கண்ணை தேய்ச்சிக்குவோம். சரி, கண்ணை பாதுகாப்பது தான் எப்படின்னா பண்டை காலத்தில் தாய்மார்கள், அம்மா, பாட்டி எல்லாரும் குழந்தைகளுக்கு உள்ளங்காலில் நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி விட கண் பார்வை நல்லாயிருக்கும். இப்பொழுது கண்ணாடி போட்டு இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களும் நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 10 நாளைக்கு உள்ளங்காலில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க, உங்களுடைய கண் பார்வை கூர்மை படுகிறதா இல்லையா என்பது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். கண் பார்வை கூர்மைப்படும், உள்ளங்காலில் நல்லா தேய்க்கணும். அப்போ குழந்தைகளுக்கு தேய்க்கிறதெல்லாம் ஏன் நிறுத்தணும், அதான் நோய் பெருக்கும். இன்னமும் கிராமங்களில் சில இடங்களில் குழந்தைகளுக்கு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் தேய்க்கிறாங்க. அந்த குழந்தையெல்லாம் கண்ணாடி போடுறதில்லை. நகரத்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அம்மாக்களுக்கு குழந்தைகளை பார்க்குறதுக்கே நேரம் இருக்கிறதில்லை. அவங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம். கிராமத்து குழந்தைகளோட நகரத்து குழந்தைகளை அதிகமாக கண்ணாடி போட்டிருக்கிறதோட அடிப்படை காரணம் இதுதான். அப்போ கண்ணை காப்பது என்பது பொண்ணில் இருக்குது, அப்படின்னா பொன்னாங்கண்ணி அதிகமாக பொன்னாங்கண்ணியை விளைவிச்சு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை அப்படி கூட்டு மாதிரி செஞ்சு பகல் நேரத்தில் மட்டும், இரவுக்கு கீரை தயிர் இரண்டும் கேடு செய்யும் இரவில், ராத்திரி நேரத்தில் கீரை சாப்பிடக்கூடாது, பகல் நேரத்தில் மட்டும் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு கண் கோளாறு வராது. அப்படியே அந்த கண்ணை காப்பது பொண்ணில் இருக்குது. அப்படி நான் வீட்டில் 4 செடியை வைக்கிறது,
காலையில் நாலு ரெண்டு ரெண்டு கொழுந்து பொன்னாங்கண்ணியை பறித்து மென்று சாப்பிட்டுக்கிட்டே போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதற்காக மருந்து மாத்திரை தேவையில்லையே. அப்படி இருந்தாலும் காலில் நல்லெண்ணெய் தேய்க்கிறோம், பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கிறோம். காலையில் கல்லில் நட, மாலையில் புல்லில் நட, இன்னொரு மருத்துவ பழமொழி. காலையில் கல்லில் நடன்னா பாறாங்கல், கோவிலில் பாறாங்கல் பரப்பியிருப்பாங்க, அதில் நடந்து வந்தோம்னா அந்த கூர்மை, அந்த கூர்மையெல்லாம் காலில் குத்த குத்த ஒரு அக்குப்ரெஷர், அக்குப்ரெஷர் ஏற்பட்டுச்சுன்னா நரம்பு மண்டலம் ஒன்றாவது அறிவும் தூண்டி விடப்படும், ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம் தூண்டி விடப்படும், குறிப்பாக கண் பார்வை கண் நரம்பு தூண்டி விடப்படும். அதனால தான் காலையில் கல்லில் நட, கருங்கல்ல நட, மாலையில் புல்லில் நட, புல்லில்னா அருகம்புல், அருகம்புல் பரவி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பூங்காக்களில் நடந்து வந்தோம்னா அந்த அருகம்புல்ல உள்ள ஆவி கண்ணில் ஏற ஏற கண் பார்வை நன்றாக இருக்கும் என்பது பொருள். ஆக கண்ணை காப்பாற்றணும்னா காலையில் பாறாங்கல்ல நடக்கணும், அல்லது அதுக்கு தக்கபடி இப்பொழுது சொரசொரப்பாக இருக்கக்கூடிய கூர்மையாக இருக்கக்கூடிய மேக்னட்டிக் மிதியெல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நடங்க. என்ன இருந்தாலும் இயற்கையில் இருப்பது போல் வராது. அருகம்புல், அருகம்புல்ல, அருகம்புல்லையும் அருகம்புல்ல ஜூஸ் மாதிரி அடித்து நீராக அடித்து அதை தினந்தோறும் காலையில் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னாக்க கண் பார்வை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த அருகம்புல்ல பறித்து நான் என்ன செய்வேன்னா இரவு நேரத்தில் அருகம்புல்ல பறித்து தூங்க போகும்போது கண்ணில் மேலே வச்சுட்டு ஒரு கர்ச்சியை போட்டு கட்டிட்டு படுத்துருவோம். அந்த அருகம்புல்ல ஆவி கண் இழுத்துக்கும். ஆக காலையில் கல்லில் நட, மாலையில் புல்லில் நட, மாலையில் புல்லில் நட, நம்ம அருகம்புல்ல ஆவி அதை ஜூஸாக குடிக்கிறத விட அந்த கண்ணில் வச்சு கட்டிட்டோம்னா அருகம்புள்ள ஆவியே நம்ம உடம்பு இழுத்துக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், கண் பார்வை நல்லாயிருக்கும். ஆக கண்ணை காப்பது என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. காது, நான் குளியல் அறையில் குடிக்கும்போதே சளி இருக்கோ இல்லையோ மூன்று முறை நான்கு முறை அஞ்சு முறை நல்லா அதட்டி சளியை சிந்தணும், சிந்தனம் மூக்க சிந்தனம், சளியை சிந்தனில் மூக்கு சிந்த சளியே இல்லாமல் இருக்கும், அதனால் நம்ம சும்மா வந்துடுவோம். அந்த சளி பிடிச்சாதான் சளி சிந்துற பழக்கம். அந்த பாத்ரூமில் நுழைஞ்ச உடனே குளிக்கும் பொழுது நான்கு ஐந்து முறை நல்லா அதட்டி மூக்கை சிந்தினோம்னா அந்த மூக்கை சிந்தும்போது நாளைக்கே சிந்தி பாருங்கள், காது அடைப்பு எடுபட்டு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு உற்சாகமாக இருக்கிறத நம்மாலே உணர முடியும். ஆக காது நரம்பு தூண்டுவதற்கு நம்ம மூக்க சிந்தனம், இந்த அந்த நரம்புகள் முழுக்க காது கண் மூக்கு வாய் எல்லா நரம்புகளும் ஒரே குழாயின் மூலமாக வெளியே வர மூளையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நரம்புகள். ஆகவே அந்த காது நரம்பை அந்த நரம்பை காப்பாற்ற வேண்டுமானால் நமக்கு மூக்க சிந்துற பழக்கம் வேணும். அது மூக்கு சிந்துறதுங்கிறது அசிங்கம் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா ஆக கண்ணையும் காப்பாற்றுறோம், காதையும் காப்பாற்றுறோம், மனதே அடுத்தபடி தான் மனசு. மனசு ஆறறிவில் மனசு வருது. அந்த மனம் என்பது மனம் போல வாழ்வு, மனம் போல வாழ்க்கை. மனசை இப்போ ஓடி சின்ன குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம், டேய் ஓடாதரா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு, கீழே விழுந்துருவேன் கீழே விழுந்துருவேன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி அந்த மனசை கெடுக்கிறோம், தோல்வி மனப்பாங்கிற்கு கொண்டு போகிறோம். மழையில் நனையாதரா சளி பிடிக்கும், கண்டிப்பாக சளி பிடிக்கும், ஓடாத மழையில் நனையாத, இப்படி சொல்லாமல் வேறு விதத்தில் சொல்லி அவங்க பாசிட்டிவ் திங்கிங்க்கு கொண்டு வந்து அப்படி செய்தோமே ஆனால் இந்த மனசு நல்லாக இருந்தால், மனசு ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு நோய் வந்துடும், நோய் வந்துடும், நோய் வந்துடும். தாய்மை அடைஞ்சிருக்கக்கூடிய பெண்ணை மேலே ஏறாத படி இறங்காத அதை செய்யாத இது செய்யாத இதெல்லாம் சொல்ல சொல்ல செய்ய செய்யத்தானே இன்றைக்கு அவ்வளவு சிசேரியன் நாட்டிலே பெருகிவிட்டது. எல்லா நோய்களுக்கு நாம் சொல்லக்கூடியது தான், சொல்லி 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 இதை செய்யாத ஓடாதே கீழே விழுந்துடுவா என்ற குழந்தைகளை விடத்தான் செய்யும். ஆகவே இதை செய்யாத என்று நெகட்டிவ் சைடில் சொல்வதை விட பாசிட்டிவ் சைடில் இதை செய், நன்றாக இருப்போம், வளமாக இருப்போம் என்பதாக நாம் புரிந்து கொண்டு இந்த ஒன்றாவது அறிவு தூண்டுதல் உடம்பை தூண்டுதல்
உடல் நரம்பு தூண்டுதல், ரெண்டாவது அறிவாகிய நாக்கை செம்மையாக வைத்திருத்தல், மூன்றாவது அறிவாகிய மூக்கை செம்மையாக வைத்திருத்தல், நான்காவது அறிவாகிய கண்ணை செம்மையாக வைத்திருத்தல், ஐந்தாவது அது காதை நன்றாக வைத்திருந்தோம் எனால் நாம் திறகாத்தனமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகைகளை அடிகோலி விட்டோம் என்பதாக பொருள் அல்லவா. இனி நாம் மாறுவோமா? நல்ல செயலுக்கு மாறுவோமா?